நம்ம சரக்கு கப்பலை வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேலாச்சு. ஸோ ரீசெண்டாக தான் எனக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சது, அதனால ப்ராப்பராக வீடியோ போட முடியல. இப்போ வர நம்ம எங்கே போனாலும் எப்படி இருக்கீங்க, ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நமக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு வந்து வாழ்த்துனது கொஞ்சம் பேர் தான் அப்படின்னு பார்த்தா, வராமல் வெளியே இருந்து நம்ம வீடியோவுக்கு கீழே கமெண்ட்ல சொல்லி இப்படி வாழ்த்துனது எக்கச்சக்க பேர். ஸோ எல்லாருக்குமே நம்ம வந்து மிக்க நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ வர நம்ம போடுற எல்லா வீடியோலையுமே புது மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க, ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாருக்குமே மிக்க மிக்க நன்றிகள். ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் போடக்கூடிய முதல் வீடியோ கண்டிப்பாக திருமணம் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு டாபிக் ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது உலகம் ஃபுல்லாக நடக்கிற கல்யாணங்களில் நிறைய சடங்குகள் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த சடங்குகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து முற்றிலும் உண்மை அப்படிங்கிறத தாண்டி நம்ம கேள்விப்பட்டதும் நம்ம வந்து கூகுளில் ரிசர்ச் பண்ணி பார்த்தது அதுகளை தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். இல்லை இதனுடைய உண்மையான காரணம் இதுதான் அப்படின்னு நான் இப்போ சொல்ல போகிற விஷயங்களை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா அதையும் நீங்கள் வந்து நம்ம வீடியோவுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்கள் கிளாரட், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரக்கு கப்பல். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மெஹந்தி அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா திருமணம்னாலே மெஹந்தி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதே தனியாக செப்பரேட்டாக நடக்கும். இந்த மெஹந்தி வைக்கும்போது மெஹந்தியை வந்து மணப்பெண்கள் வைப்பாங்க. இது எந்த அளவுக்கு டார்க்காக அவங்க கைகளில் இது வந்து அந்த டார்க்னஸ் இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த பெண் வந்து அந்த மணமகனால் விரும்பப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இதில் இருக்குதான். அதற்கடுத்து அந்த பெண் கைகளில் அந்த மெஹந்தி எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு வர வீட்டில் வந்து அவங்கள வந்து எந்த வேலையும் செய்யாமல், அதாவது இந்த மெஹந்தியினுடைய நிறம் முழுமையாக மாறுற வர அந்த பெண்ணுக்கு எந்தவித வேலையும் செய்யாமல் அவங்க வந்து சுதந்திரமாக வீட்டில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மெஹந்தி ஃபங்க்ஷனை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. வெட்டிங் ரிங், இந்த வெட்டிங் ரிங் என்கேஜ்மெண்ட் ரிங்லாம் எங்கே போடுவாங்க அப்படின்னு பார்த்தா இடது கையில் உள்ள மோதிர விரலில் போடுவாங்க, நான்காவது விரலில். இந்த மோதிர விரலில் உள்ள நரம்பு வந்து டைரக்டாக இதயத்துக்கே இட்டு செல்லும் அப்படிங்கிற மாதிரி ரோமானியர்கள் வந்து நம்பினாங்களாம். அதனால இந்த ரோமானியர்கள் வந்து இந்த மோதிர விரலில் உள்ள அந்த நரம்பை வந்து காதலின் நரம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களாம். அதனால தான் இந்த வெட்டிங் ரிங் என்கேஜ்மெண்ட் ரிங்கை வந்து இடது கையில் உள்ள மோதிர விரலில் போடுறாங்களாம். நான் கூட இடது கையில் அந்த போட்டிருக்கிறது வந்து என்னுடைய வெட்டிங் ரிங்கை தான் நான் வந்து அந்த இடது கையில் நான்காவது விரலில் போட்டிருக்கேன். அதற்கடுத்து உங்களுடைய திருமணம் சம்பந்தப்பட்ட ஆடைகளை வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து நீங்கள் இரவல் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட ஆடைகள் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல லக்கு, நல்ல நேரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விதமாக பார்க்கப்படுது. அதை வந்து இன்னொருத்தவங்களுக்கு நம்ம கொடுத்தாச்சு அப்படின்னா உங்கள்கிட்ட உள்ள நல்ல நேரம், உங்கள்கிட்ட உள்ள லக்கு எல்லாமே அப்படியே அவங்களுக்கு போயிடும், உங்களுக்கு வந்து கெட்ட நேரம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சிலது சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து திருமணத்தில் பயன்படுத்தினா உங்களுடைய ஆடைகளை கண்டிப்பாக இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் நம்ம திருமண சடங்குகளை இதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. திருமண ஃபங்க்ஷனில் விடாய் செரமனி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க. விடாய் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்களாம். இந்த ஃபங்க்ஷனில் மணப்பெண்கள் வந்து முடிஞ்சளவு அவங்க வந்து அழுகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனில் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அழுகிறீங்களோ அந்த அளவுக்கு அதற்கு ஆப்போசிட்டாக உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும், நீங்கள் வந்து இனிமேல் அழுக போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பிரதாயம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களாம். அதனாலேயே மணப்பெண்கள் வந்து இந்த விடாய் ஃபங்க்ஷனில் கண்டிப்பாக அழுதுறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு இந்த விடாய் ஃபங்க்ஷனில் அழுகிறாங்களோ அந்த அளவுக்கு அதற்கு ஆப்போசிட்டாக அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல சந்தோஷமாக அவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சடங்கு முறைகள்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. வரதட்சணை வாங்குறது இப்போதைக்கு நடைமுறையில் இல்லை அப்படின்னாலுமே இன்னுமே நிறைய இடங்களில் அந்த மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பெண் வீட்டில் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து வாங்கிட்டே தான் இருக்காங்க. ஆனாலுமே ஒரு சில இடங்களில் பெண் வீட்டுக்கு இவங்க வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வரதட்சணை கொடுக்குற பழக்கங்கள்லாம் ஒரு சில இதுகளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. என்னுடைய ஃப்ரெண்டு கூட ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க என்கிட்ட, நான் வந்து கல்யாணம் பண்ணணும்னா நான் வந்து கட்டிக்க போகிற பொண்ணுக்கு இவ்வளவு நகை போட்டு தான் நான் வந்து கட்டி கூப்பிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். ஸோ இந்த மாதிரி ஒரு சில சடங்குகள், ஒரு சில கலாச்சாரங்களில் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து தான் பொண்ணு வீட்டுக்கு வந்து குறிப்பிட்ட நகைகள் பணம் எல்லாம் கொடுத்து அவங்கள வந்து கூட்டிகிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். மழைக்காலத்தில் கல்யாணம் பண்ணுற எல்லாருமே நம்ம கல்யாணத்தப்போ மழையே வந்துடக்கூடாது, நம்ம கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. கல்யாணத்தின் போது மழை வந்தால் அந்த தம்பதிகளுக்குண்டான கரு உருவாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையுமே நம்ம மக்களிடையே இருக்கிறோம். அதுக்கப்புறம் கல்யாணமாகி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததுக்கு பின்னாடி அந்த புது மாப்பிள்ளைக்கும் புது பொண்ணுக்கும் ஒரு விளையாட்டு போட்டி ஒன்று நடத்துவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு குடத்தில் கொஞ்சம் பால் நிரப்பி அதுக்குள்ளே ஒரு மோதிரத்தை போட்டு மாற்றி மாற்றி எடுக்க சொல்லுவாங்க. இதில் யார் அதிக தடவை எடுக்கிறாங்களோ, அதாவது நான்கு அல்லது அதற்கு மேற்பட்ட முறை வந்து யார் எடுக்கிறாங்களோ அந்த ரெண்டு பேரில் அவங்களுடைய ஆதிக்கம் தான் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத சும்மா செக் பண்ணுறதுக்காக ஒரு விளையாட்டுத்தனமாக அந்த ஒரு சடங்குமே நடத்துகிறாங்க. நம்ம இறுதியாக பார்க்கக்கூடியது இந்த ஹனிமூன், அதாவது தேன் நிலவு. ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில் ஹனிமூன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தா திருமணத்திற்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த முதல் மாதத்தை என்ன சொல்கிறாங்கன்னா ஹனிமூன் மந்த் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
ஐடி நிறுவனங்கள் எல்லாம் ஒரு எம்ப்ளாயியை புதுசாக வேலைக்கு எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த முதல் 3 மாதங்களை அவங்க வந்து ஹனிமூன் மந்த் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஹனிமூன் போயிட்டு வந்தவங்களுக்கும் அந்த கம்பெனியில் முதல் 3 மாதங்களுக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு தான் அதற்குண்டான ஒற்றுமை என்ன அப்படிங்கிறது, அதற்குண்டான உண்மையான அர்த்தம், இந்த ஹனிமூனுக்கு உண்டான உண்மையான அர்த்தம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். திருமணத்துக்கும் தேனுக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்குது. ஒரு சில ஐரோப்பிய நாடுகளில் திருமணத்திற்கு பின்னாடி அந்த தேனை வச்சு, அதாவது இந்த ஹனியை வச்சு நிறைய சம்பிரதாயங்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தா, மணப்பெண்ணினுடைய வாயில் வந்து அந்த தேனை இது பண்ணி மணமகனை அதை வந்து சாப்பிட சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய சடங்குகள் வந்து தேனை வச்சு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த முதல் மாதத்தில் அவங்க வெளியே போயிட்டு வர்ற அந்த ஒரு சடங்கை தேன் நிலவு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது கல்யாணமாகி யாரினுடைய இடையூறும் இல்லாமல் 1 மாதம் அவங்க நல்லபடியாக ஜாலியாக வெளியே போய் இருந்துட்டு வரட்டும் அப்படிங்கிறது தான் ஹனிமூன், அதாவது தேன் நிலவு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இதுவரை சொன்னது எல்லாமே நான் வந்து கேள்விப்பட்டது, அதற்கடுத்து கூகுளில் படித்தது, அதுகளை வச்சு தான் சொல்லியிருக்கேனே தவிர இதுதான் 100% உண்மை அப்படிங்கிற மாதிரிலாம் நான் வந்து எதுவும் சொல்ல வரல. இப்போ சொன்ன சடங்குகள்லையும் ஒரு சில இதுகளையுமே உங்களுக்கு கரெக்டான விஷயங்கள் என்னென்னு தெரிஞ்சிருக்கு, இல்லை நீங்கள் சொன்ன தவறுதலாக இருக்குது அப்படின்னா கூட அதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிறட்டும். இன்னும் நிறைய புதுமையான விஷயங்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்ம சரக்கு கபடி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.